கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி சிவனின் அறுபத்தி நாலு வடிவங்களில் மகா ஞானியான ரௌத்ர தோற்றம் கொண்டவருமான சிவ ஆலயங்களின் காவல் தெய்வமாக இருப்பவருமான சனீஸ்வர பகவானின் குருவாகவும் காலத்தை கட்டுப்படுத்திடும் தேவனாகவும் இருக்கக்கூடிய பைரவரை நாம் வணங்குவதால் கிடைக்கும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் பனிரெண்டு ராசிகள் அஷ்டதிக்குகள் பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் என எல்லாவற்றையும் கண்காணிக்கும் தெய்வம் பைரவர் காசி நகரமே பைரவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் அதனால்தான் அங்கு இறப்பவருக்கு மோட்சம் கிடைப்பதாகவும் சொல்லப்படுகிறது அகங்காரத்தை அளிக்கும் கடவுளாகவும் சுக்கரதோஷத்தை நீக்கும் இறைவனாகவும் பைரவர் விளங்குகிறார் ஏழரை சனி அஷ்டம சனி யாவும் பைரவரை வணங்கினால் நன்மையாகவே முடியும் அஷ்டமி நாளில் இவரை வணங்கினால் நாம் எண்ணியது நடக்கும் தடைகள் யாவும் விலகும் தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாடு செய்தால் ஆபத்திலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் நாம் பைரவர் வழிபடும்போது மரண பயத்தை போக்கலாம் தேய்பிரை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை என்று வந்தால் மிகவும் விசேஷம் செவ்வாய்க்கிழமை என்று வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடும்போது நாம் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் தாமரை வில்வம் தும்பை செவ்வந்தி சந்தன மாலைகளை பைரவருக்கு சாற்றி வழிபடுவது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பைரவர் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் வாழ்க்கையில் என்றுமே வெற்றியே இருக்கும் பைரவரை வழிபட சிறந்த நேரம் என்று பார்த்தால் நள்ளிரவு நேரமும் உச்சிகால நேரமும் பைரவர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்தது அஷ்டமி நாளில் உச்சி வேலையில் பைரவருக்கு சிவப்பு ஆடை அணிவித்து நெய்விளக்கு ஏற்றி அவருக்கு உகந்த மலர் மாலைகள் சூட்டி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி நல்ல வாழ்வு கிடைக்கும் எலுமிச்சம் பழத்தை பைரவரின் காலில் வைத்து அர்ச்சித்து வீட்டுக்கு கொண்டு போனால் தீராத வியாதிகள் தீரும் வீட்டை சூழ்ந்திருக்கும் கெட்ட அதிர்வுகள் விலகும் மன அமைதியே இல்லை என்று நினைப்பவர்கள் பைரவரை தொடர்ந்து வழிபடும்போது நல்ல மன அமைதி கிடைக்கும் எட்டு தேய்பிரை அஷ்டமி நாட்களில் தொடர்ந்து பைரவர் வழிபாடு இவ்வாறு செய்து வந்தால் எந்த துன்பங்களும் நம்மை அணுகாமல் விலகி வாழ்க்கையில் நமக்கு சுபிச்சம் உண்டாகும் நன்றி